எப்பவுமே கிளாஸ்ல பர்ஸ் வச்சிருந்தா மிஸ் ஆகாது, மிஸ் ஆயிடுச்சு. நான் தருமபுரி போனோம், இங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கதான் பஸ் இருப்போம். இல்ல சுத்தமாவே காசு இல்ல, கேட்டு யாருமே கொடுக்கல. அதுக்கு சுத்தமா கையில காசே இல்ல. ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கையில எவ்வளவு இருக்கும் நீங்க? Hey guys, welcome back to our channel MND. நான் உங்கள் சக்தி. ஆமாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் என்ன ப்ராங்க் பண்ணாங்களே ஆர்த்தி. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லோக்கல் சேனல் விஜே. இனிமேல் நம்ம கூட சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறாங்க, உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணு தன்னோட பர்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சாதாரண ஒரு மக்கள்கிட்டையும் கேட்டாச்சு, ஜொமேட்டோ ஸ்விக்கி இப்போ வந்து அவங்கள தான் நம்ம வந்து எதிரி மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்ககிட்டையும் கேட்டிருக்கோம், யார் உதவி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட புது வியூஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வீடியோ பார்க்கலாம். அக்கா ஒரு ஹெல்ப் எனக்கு. நான் இங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பஸ்ஸில் காசு இல்லை சுத்தமாக. அப்படிங்களா? இல்லை பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், கிளாஸில் மிஸ் ஆகிடுச்சாட்ருக்கு. எப்பயுமே கிளாஸில் பர்ஸ் வச்சுருந்தா மிஸ் ஆகாது, மிஸ் ஆகிடுச்சு. நான் தருமபுரி போனோம், இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கே தான் பஸ் ஏறி போனோம். அதுக்கு ஒரு 200 இருந்தால் கிடைக்குங்களா? இல்லை எப்பவுமே வந்து மிஸ் ஆகவே ஆகாது, சுத்தமாகவே கையில் காசு இல்லை. இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து போகணும், அதனால தான். இல்லை உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ கொடுங்க. நான் நாளைக்கு இதே இடத்துக்கே வந்து கூட நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். ஹாஸ்டல் இல்லை. நான் எப்படி தருமபுரியில் அங்கேருந்து இங்கே தான் வந்து தங்கி படிக்கிறேங்க்கா. ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், வின்சென்ட் இருக்குல்லைங்கக்கா, அங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். நான் இன்றைக்கி ஊருக்கு போக வேண்டியது, ஃபோனு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, அதுதான் இப்போ பிரச்சனை. உங்களால் எவ்வளோ முடிதோ கொடுங்க. நாளைக்கு நான் இந்த இடத்துக்கே வந்துட்டு கூட நான் உங்களுக்கு திரும்ப காசு கொடுத்துறேன். இதே இடம் சொன்னீங்கன்னா கூட நான் வந்து கொடுத்துட்றேன், ஏமாத்திட மாட்டேன். ஏமாத்துங்க. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியலையே. இப்போ நான் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாலே ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்க முடிஞ்சா கொடுப்பேன். யார் நாம் ஏமாலியாக தானே இருக்கிறோம். நம்மளை ஏமாத்தி வாங்கி போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். இங்கிருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தருமபுரி போகணும். ஸோ சுத்தமாக கையில் காசே இல்லை. ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை கொடுங்க. அதிகமாக அது இல்லை. ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அலாக் அவுட் பண்ணிட்டா டவர் கிடைக்கும். நீங்கள் போறீங்களா? நம்ம என்கிட்ட சுத்தமாக கையில் காசே இல்லை. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இங்கேயே கொண்டு வந்து நான் நாளைக்கு இதே டைமில் இதே ஸ்பாட்லேயே கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் இல்லை ஒரு 300 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு திரும்ப காசு கொடுத்துறேன். இதே இடம் சொன்னீங்கன்னா கூட நான் வந்து கொடுத்துறேன், ஏமாத்திட மாட்டேன். ஏமாத்துங்க. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியலையே. இப்போ நான் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாலே ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்க முடிஞ்சா கொடுப்பேன். யார் நாம் ஏமாலியாக தானே இருக்கிறோம். நம்மளை ஏமாத்தி வாங்கி போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கலைங்கக்கா. நான் கண்டிப்பாக நாளைக்கு இந்த டைமில் வந்து நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கொடுங்க.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக அங்கே பாருங்க கேமரா இருக்கு, ஒரு சோஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு சோஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் சேனலில். இந்த மாதிரி ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அங்கே பாருங்க கேமரா பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நாங்கள் உண்மையாகவே நல்ல ஹெல்பிங் மைண்ட் இருக்கு உங்களுக்கு, ரொம்ப நன்றி. ஒரு சோஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாருக்காவது வந்து உதவி செய்யற எண்ணங்கள் இருக்கா, ஒருத்தங்க இந்த மாதிரி காசு இல்லைன்னா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். எப்படி இது, எதுக்காக, ஆல்பத்துக்காக? இல்லை இல்லை, ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனல், நம்மளோட நம்பர் ஒன் டுபாக்கூர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வந்து நம்ம சோஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ். நீங்க பேசுறீங்கல்ல, அதே எங்க ரெக்கார்ட். தேங்க்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை, பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜொமேட்டோவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கன்னு இல்லாமல் மற்ற பொதுமக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே அந்த ஹெல்பிங் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வேகன்சிக்கு ஆள் எடுத்துகிட்ருக்கோம், பொண்ணுங்க பசங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கோம், ஒர்க் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட போஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் தெரிவிங்க. அதே போல் நாங்கள் எதாவது டேர் பண்ணோம், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டேரிங் எக்ஸ்பிரிமெண்ட்டையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் டேர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹேஷ்டாக் போட்டு டேர் டுபாகூர்னு போட்டு என்ன டேர்ன்றதை டைப் பண்ணுங்கள். அதை எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி காட்டுவோம். ஸோ ஓகே கைஸ், இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ திரும்ப வந்து சந்திப்பது உங்களுக்கு சக்தி.